செய்தி வீச்சு நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் டாப் டாப் சென்ட் உத்தரவாதம் மிக்கதும் அதி உச்ச நாணய மாற்று வீதம் கொண்டதுமான சேவை டாப் டாப் சென்ட் .com. வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை செலுத்தினால், ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் மற்றும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை விசாரணை நடத்துவதற்கு ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணைக்குழு தீர்மானம் எடுத்துள்ளது. அவருடன் சேர்த்து அவரது மகன் நாமல் ராஜபக்ஷ மற்றும் மஹிந்தவின் முக்கிய சகாக்களான ரோஹித அபயகுணவர்தனா, ஜோஸ்டன் ஃபெர்னாண்டோ ஆகியோரையும் நாளை மறுதினம் புதன்கிழமை ஸ்ரீலங்காவின் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை செய்ய உள்ளது. காலிமுகத்திடலில் நடத்தப்பட்ட அமைதி போராட்டத்தின் மீது கடந்த 9ஆம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்வதற்காகவே மஹிந்த தற்போது அழைக்கப்பட்டிருக்கின்றார். இதேவேளை கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்ற கலவரத்தில் சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் குழு ஒன்று அரசு தரப்பால் களமிறக்கப்பட்டதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைக்காக இன்று அவன்கார்ட் நிறுவனத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதியும் மனித உரிமை ஆணைக்குழுவால் அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேபோல் மேல் மாகாண காவல்துறை மாதிவர் மற்றும் ஏனியவர்களையும் நாளை மறுதினம் விசாரணை செய்வதற்கு மனித உரிமை ஆணைக்குழு முடிவு செய்திருக்கின்றது. இந்த நிலையில் இன்னொரு முனையில் காலிமுகத்திடல் போராட்டங்களை ஏதோ ஒரு வழியில் தற்காலிகமாக வலுவிழக்க செய்த ஸ்ரீலங்காவின் தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று நாட்டு மக்களுக்கு வழங்கிய உரையில் சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் ராஜபக்ஷ தரப்பிற்கு ஒரு சவாலை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாகவும் தெரிகின்றன. குறிப்பாக இலங்கையின் ஆட்சி கட்டமைப்பில் இளைய முகங்களை இணைப்பது என்ற வியூகத்தில் ரணில் விக்ரமசிங்கவால் சில விடயங்கள் புகுத்த தலைப்படுகின்றன. இந்த விடயங்கள் ஏற்கனவே மேற்குலகம் இலங்கை தீவின் சட்டத்தின் ஆட்சி என்ற வகையில் பரிந்துரைத்த விடயங்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக அரசு தலைவர் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும், அமைச்சரவையும் நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூற வேண்டும், நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் வகையில் நேஷனல் கவுன்சில் எனப்படும் புதிய தேசிய பேரவை ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்க கோரியிருக்கிறார். அதாவது புதியதொரு ஆட்சி கட்டமைப்பை இலங்கையின் அரசாங்கத்தில் புகுத்துவதற்கு ரணில் முயல்கின்றார். அதுதான் நேஷனல் கவுன்சில் எனப்படும் புதிய தேசிய பேரவையாக அடையாளமிடப்படுகின்றது. இந்த தேசிய பேரவைக்கு நாட்டின் கொள்கைகள் குறித்தும் அமைச்சரவையின் முடிவுகள் குறித்தும் நாடாளுமன்றத்தின் மறுசீரமைப்புகள் குறித்தும் ஆய்வுகளை செய்யவும் கலந்துரையாடல்களை நடத்தவும் அமைச்சர்கள் மற்றும் சுயாதீன குழுக்களின் தலைவர்களை அழைத்து பேசுவதற்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கோருகின்றார். அதாவது ஏறக்குறைய நிறைவேற்று அதிகாரத்தை வலுவிழக்க செய்து நாடாளுமன்றத்தையும் அதற்கு சமாந்தரமாக இன்னொரு பொறிமுறையையும் அமைக்க ரணில் விரும்புவது தெரிகின்றது. அதேபோல நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறும் வகையில் 15 சுயாதீன குழுக்கள் மற்றும் மேற்பார்வை குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் ரணில் கோரியிருக்கின்றார். இந்த 15 குழுக்களுக்கும் ஒவ்வொன்றிலும் 4 இளைஞர் பிரதிநிதிகளை நியமிக்கவும் அவர்களில் ஒருவரை யூத் பார்லிமெண்ட் எனப்படும் இளையோர் நாடாளுமன்ற கட்டமைப்பின் மூலம் நியமிக்கவும், இது ஏற்கனவே மேற்குலகத்தின் நடைமுறையாகவும் இருக்கும் ஒரு முறை. ஏனைய மூவரும் தற்போது ராஜபக்சக்களுக்கு எதிராக போராடுபவர்களில் இருந்து இல்லையென்றால் பிற தன்னார்வல குழுக்களிலிருந்து தெரிவு செய்யப்பட வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்கா பரிந்துரைத்திருக்கின்றார். இவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வழிமுறையை இளைஞர் அமைப்புகளே தீர்மானிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். இதன் மூலமாக இளைஞர் அமைப்புகளுக்கிடையில் ஒரு தலைமைத்துவ போட்டியை உருவாக்கி கொள்வதும் ரணில் விக்ரமசிங்கவின் இன்னொரு தந்திரமாக இருப்பதும் தெரிகின்றது. இந்த விடயங்களுக்கு அப்பால் முன்னைய ஸ்ரீலங்காவின் 19ஆம் திருத்த சட்டத்தை மீண்டும் 21ஆம் திருத்த சட்டமாக கொண்டு வருவது, அதேபோல நிறைவேற்று அதிகார முறையை ஒழித்து கட்டுவது ஆகிய முயற்சிகள் குறித்தும் அவர் நாட்டு மக்களுக்கு நேற்று பேசியிருக்கின்றார். ஆக மொத்தம் ரணில் நேற்று பகிரங்கப்படுத்திய விடயம் அவரது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்கள் என்பதற்கு அப்பால் சில மேற்குலக கரங்களும் இதன் பின்னால் இருப்பது தெரிகின்றது. குறிப்பாக அமெரிக்கா மேற்பார்த்த மேற்குலகு இந்த விடயத்தில் சில நகர்வுகளை இல்லையென்றால் ரணிலுக்கு சில பரிந்துரைகள் ஆலோசனைகளை முன்வைப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது.
ரணில் இந்த திட்டங்களில் தற்போது ராஜபக்சேக்களின் பொதுஜன பெரம்பன உஷாரடைவது தெரிகின்றது. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கா பொருளாதார விடயங்களை முன்னகர்த்தி நாட்டை புனியெடுப்பார் என பார்த்தால், அவர் தற்போது பொருளாதார விடயங்களை விட அரசியல் சீரமைப்பில் தான் கவனம் செலுத்துவதால் இது தமக்கு ஆப்பை வைத்துவிடும் என்ற ஒரு கவலையில் இன்று பொதுஜன பெரம்பன கோட்டாபாய தலைமையில் கூடி இந்த 21 திருத்தத்திற்கு ஆதரவு வழங்குவதா என்பது குறித்து பேசியிருக்கிறது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இன்னமும் பொதுஜன பெரம்பனவுக்கு பெரும்பான்மை பலம் இருப்பதால் அவர்கள் இதனை நகர்த்த தலைப்படுகின்றார்கள். ஆனால் மக்களின் சீற்றம் தம் மீது திரும்பியதை கடந்த 9 பொதுஜன பெரம்பனக்காரர்கள் கண்ணார கண்டிருந்தார்கள். அவர்களின் பல சொத்துக்கள் சேதமடைய வைக்கப்பட்டிருந்தன, பதிவிடங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தன. ஆகையால் மக்களுக்கு விரோதமாக தொடர்ந்தும் தாம் ராஜபக்சர்களுக்காக தலையாட்டினால் தம்மையும் மக்கள் கவனித்துக் கொள்வார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கு இருப்பதால் இந்த அச்சமும் ரணிலுக்கு ஓரளவு சாதகமாக கூடும். இது தெற்கின் அரசியல் அதிர்வுகளாக இருக்க, வடக்கின் அரசியல் அதிர்வுகளாக தமிழகத்தில் எதிரொலித்த கச்சதீவு மீட்பு தொடர்பான விடயம்தான் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் தமிழக முதல்வர் ஸ்டாலினின் இந்த கச்சதீவை மீளப்பெற வேண்டும் என்ற கோரிக்கையை விமர்சித்திருக்கின்றார்கள். அவ்வாறெல்லாம் திரும்ப வழங்க முடியாது. இந்த நேரம் பார்த்து, அதாவது பொருளாதார நெருக்கடியில் தமிழ் மக்களும் சிக்கியுள்ள நிலையில், உதவிகளை வழங்கிவிட்டு இவ்வாறான சில உபத்திரமான கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடாது என புலட் அமைப்பிலிருந்து அதன் தலைவர் சித்தார்த்தனும், டெலோவிலிருந்து அதன் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனும் கருத்து தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இவை இலங்கையை மையப்படுத்திய உள்ளக மற்றும் வெளியக நிலவரங்கள். அடுத்து, பிரித்தானியாவுக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழக பட்டதாரிகள் புதிய விசா திட்டத்தின் கீழ் வருவதற்குரிய புதிய முறைமையொன்று இன்று பகிரங்கப்படுத்தப்படுகின்றது. வெறும் 715 பவுன்ஸ் விசா கட்டணத்துடன் இவர்கள் பிரித்தானியாவிற்குள் நுழைய முடியும். இந்த திட்டத்தின் 3 வேலைவாய்ப்பு விசா வழங்கப்படும். அதன் பின்னர் அது நீண்டகால வேலைவாய்ப்பு விசாக்களாக மாற்றப்படும். இதேபோல் ஏற்கனவே பிரித்தானியாவில் பட்டப்படிப்பை முடித்த வெளிநாட்டவர்கள் மீண்டும் தமது நாடுகளுக்கு செல்லாமல் 2 வரை தங்கி இங்கு வேலை செய்வதற்கு அனுமதி அளிக்கும் மாற்றங்களும் இந்த புதிய திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. கடந்த 5 பட்டம் பெற்ற வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் பட்டதாரிகள் அவர்கள் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் இதற்காக விண்ணப்பிக்க முடியும். பட்டதாரிகள் தங்கள் குடும்பங்களையும் பிரித்தானியாவிற்குள் அழைத்து வர முடியும் என்ற தளர்வும் இந்த திட்டத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பிரெக்சிட்டுக்கு பின்னர் பிரித்தானியாவுக்கு தேவைப்படும் புத்திஜீவிகளை உள்ளிருப்பதற்காக இந்த புதிய விசா தளர்வு திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த வாய்ப்பை பெறுவதற்கு உரித்தானவர்கள் என்ற அடிப்படையில் பிரித்தானிய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட பல்கலைக்கழகங்களின் முதற்கட்ட பட்டியலில் இலங்கை பல்கலைக்கழகங்கள் எவையும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகையால் இந்த வாய்ப்பை இப்போதைக்கு இலங்கையர்கள் பெற முடியாது. ஆனால் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் படித்த இலங்கையர்கள் பெற முடியும். அதேபோல் புலம்பெயர் நாடுகளில், குறிப்பாக ஐரோப்பிய பெருநிரப்பரப்பில் உள்ள பிரான்ஸ், இல்லையென்றால் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் பட்டங்களை பெற்றவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிரித்தானியாவுக்குள் தளர்வுடன் நுழைய முடியும் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக, இறுதியாக உக்ரைன் நிலவரங்களை நோக்கினால், உக்ரைனின் டொன்பாஸ் பிராந்தியத்தை முழுமையாக கைப்பற்றும் வகையிலான ரஷ்ய இராணுவ தாக்குதல்கள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. விரைவில் இந்த பிராந்தியங்கள் ரஷ்யாவிடம் வீழும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இவைதான் தமது இராணுவ நகர்வுக்குரிய முன்னுரிமை விடயங்கள் எனவும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் தெரிவித்திருக்கின்றார். இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.